எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும், வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்திருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் நானி சார், அவரை வந்து ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றேன். நான் ஏற்கனவே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லாவே தெரியும். எப்படின்னா, முத முத வந்து நானி அப்படின்ற படம் வந்து தான் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் பேஸை வந்து நானி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றது ஃபர்ஸ்ட் காட்டுச்சு தமிழ்நாட்டுக்கு. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்போ ரீசெண்டாக வந்த ஹாய்னானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி, இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ எங்கள் அக்கா வீட்டு பசங்கள்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை பார்த்து அதை வந்து நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மூவ் ஆகிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு ஜென்யூன் ஆக்டர். அந்த இங்கே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டார் டாக் இருக்குல்ல, அந்த மாதிரி தெலுங்கில் அவர் வந்து நேச்சுரல் ஸ்டார் நானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ இயல்பாக அந்த நடிப்பு இருக்கும். நான் வரேன், அவரோட பாயிண்ட்டு கடந்து வரேன். நம்ம மெழுகிட்டால் பிரியங்கா மோகன் அவங்க சொன்ன மாதிரி இது வந்து எனக்கு அவங்களோட ரெண்டாவது படம். நானி சாரோடையும் அவங்களுக்கு ரெண்டாவது படம். அப்புறம் நான் மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணேன், ட்ரீம் வாரியர், அதில் வந்து இவங்க அறிவிப்பு பண்ணியிருந்தாங்க. கமல் சாரோட உங்களை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். நீங்கள் திரும்பி ஒரு ரவுண்ட் வர்றது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப யூஎஸ்லேருந்து திருப்பிங்க வந்து வெரி ஹேப்பனிங். அது ஒரு டைம் இருக்குங்க, அந்த டைம் வந்துருச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹேப்பனிங் ஃபீல்ஸில் வந்து பிளேஸ்மெண்ட் வந்து உட்காந்து, அதனால உங்களுக்கு அந்த ரவுண்டு திருப்பி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆல் தி பெஸ்ட் மேடம், ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் விவேக் ஆத்ரேயா அவர் வந்து தெலுங்கு ஆளுனாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான். என்னன்னா அவர் வந்து ஒர்க் பண்ணது எல்லாமே, படித்தது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் இதுதான். சென்னை வாசியாக தான் வாழ்ந்தார். ஸோ அதனால அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் மேலையும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப அவர் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும். அதனால தான் இந்த படத்தில் எஜி சூர்யா, அதனால தான் பிரியங்கா மோகன், அதனால தான் மேடம், அதனால தான் இவங்க நானி சார் தவிர இங்க இருக்க எல்லாருமே இப்ப தமிழ் ஆர்டிஸ்ட். நானி சாரும் ஆமாம் தமிழ் ஆர்டிஸ்ட், டெஃபினட்டா. அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல டைரக்டர். அந்த டைரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நானி சார் தான். நானி சார் வந்து ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டர் அதனுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து படிப்படியா டிராஸ்டிக்கா பெரிய இதுவா போய் சடனா கீழே விழுந்து அப்படியெல்லாம் இல்லாம படிப்படிப்படியாக வளர்ந்து 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 இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவாக தெலுங்குல ஒரு ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார். இங்கே தமிழ்நாட்டிலேயும் அந்த அன்பையும் மரியாதையும் அளவு எடுத்து வளர்த்துக்கிட்டு வர்றாரு. டெஃபினட்டாக சார், நாங்கள் தமிழில் சொல்லுவோம், வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டுன்னு சொல்லுவோம். டெஃபினட்டாக நானி சாருக்கு எப்பவுமே உங்களை மனசு வச்சு வாழ்த்துவாங்க சார். That very kind man you are. And the kind heart ku enikume vandu oru irukum. S.A. Surya or padathukulla poran appadina adu of course ellarum panam venum, adu panathukaga mattum irukkar appindrathu enakku adu meeri irivan correct ah nalla nalla padangala enak bless pannittu varanga paathina ipo Ryan recent ah vandu nalla oru epri vetti kuduthathu. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருந்ததுதான். எல்லாருமே இங்கே பாராட்டினாங்க. டெஃபினட்டாக ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷா ஒன் செகண்ட் ஃபார் தட். ராயனை தொடர்ந்து இப்போ தான் ராயன் ரிலீஸு, அப்படியே இப்போ சரி போதா சரி வரும் ரிலீஸு. டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். ராயனோட கம்பேர் பண்ணி எது சொல்லணும்னு சொல்லி சொன்னால், ஒரு வித்தியாசமான திரைக்கதை. எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமாக ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷா வந்து அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு ஒரு டிஃபரெண்ட் ஸ்கிரீன் பிளே ஒன்று வந்து அவர் கொண்டு வந்தார். அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா அவர் வந்து ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளேய ரொம்ப அழகாக இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு.
அந்த கதைதான் எனக்கு இது இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்துருக்குது. இப்போ ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அது மோடு வந்து மாணிக் பாஷா தான், எல்லா மாணிக்கும் பாஷா, இதை வச்சுதான் எல்லா ஆக்ஷன் கதை. நீங்க அந்த காலத்துல இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கனாலும் சரி, நான் சேவ் பண்ணி ரஜினி சார் அடிச்ச நான் சேவ் பண்ணி எடுத்தீங்கனாலும் சரி, இன்னைக்கு வந்து நியந்திரையை எடுத்து பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இது எல்லாமே இந்த மாணிக்க பாஷா தான். அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷா